தோழி பண்ண பார்க்கணுமா தோழி அவங்க இப்படி என்னை முன்னாடி பாத்துருந்தாங்களா அந்த வயிறு
நெஞ்சில முடி முளைச்சிருக்க பார்த்து ஆம்பளைங்க போயிருப்பாங்க சரி பின் பொசிஷன்ல பார்த்துட்டாங்க போல ஆஹா கிடுக அப்படி ஓட்டை போட்டு பார்த்திருக்காங்கடா ஆஹா எனக்கு இடுப்புல ஒரு மடிப்பு ஒண்ணு கிடக்கு வேற அருமையா இருக்கு நல்ல கட்டையா இருக்கடா உருண்டையா இருக்கடா தூக்குடா அப்படி முடி பண்ணிட்டாங்க சரி இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் முன்னாடி நாடா பார்த்திருப்பாங்க கூட எனக்கு தெரியல சரி அவங்களும் கூட்டிகிட்டு மொத்தம் நாலு பேரா வந்து தொலைஞ்சிட்டாங்க நான் என்ன ஒண்ணு இந்த ஜாக்கெட்டை போட்டோன்னு எனக்கு அடப்பா மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு ரைட்டு சரி காத்தாட போய் கோட்டையாக்கு முன்னாடி வெளியே நிற்பேன் அப்படின்னு தொலைஞ்சு போயிட்டு நாலு பேரும் என்னை மக்கள் கிட்டா தூக்கிட்டாங்கடா மாப்பிள தூக்கி தூக்கி சத்தம் போடலாம் பார்த்தா வாயில துணியை திணிச்சுட்டாங்க நல்ல வேலை துணியை திணிச்சாங்க என்னடி துணியை தாண்டா திணிச்சாங்க தாண்டி நானும் சொல்றேன் துணியை தான் துணியை திணிச்சாங்களான்னு சொல்ல வந்தேன் துணியை திணிச்சுட்டாங்க மாப்பிள்ள கொண்டுகிட்டு போறாங்கடா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் பழனிக்கு பாதயாத்திரை போகும்போது காவடி தூக்கிட்டு போகும்போது ஆமா அது மாதிரி கொண்டுகிட்டு போயிட்டாங்க கொண்டு போய் என்னடி பண்ணாங்க கருவத்தூர்ல மல்லாக்க படுக்க போட்டு பார்த்தாங்க பாரு பார்த்துட்டு ஓடி இருக்காங்க பாரு ஓட்டம் ஆத்தாடி என் சரித்திரத்துல அப்படி ஓடினவங்களை பார்த்தது இல்லடா ஒலிம்பிக்ல ஓடி இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு ரெண்டு தங்க பதக்கம் வாங்கி கொடுத்துருப்பாங்க என்னைய கூட்டிட்டு போய் கிட்டி அடிக்க முடியும் அதுல முக்கியமான பாயிண்ட கவனிக்கணும் இவங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கிட்டு போனாங்க பாரு சரி அப்ப இவங்க தூக்கிட்டு போனது இல்லையா அந்த வேகத்துல இவங்களுக்கு போத இறங்கிடுச்சுடா போத மட்டும் இறங்காம இருந்துருச்சு எங்கிட்ட சந்து வந்து நேரம் கொடுத்து என்னை கொண்டிருப்பாங்கடா அம்மா அன்னையில இருந்து ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டேன் கொட்டையை விட்டு வெளியே போக மாட்டேனே சரி நாங்க எல்லாம் காவலுக்கு போறோம் என் தோழியை கூப்பிட்டு வள்ளியம்மன் கூப்பிட்டு காலகத்துல ஒரு தகவலை சொல்லி வேமா சோழியை முடிச்சுட்டு போயிருந்தேன் காலையில வண்டி நம்பர் வாங்குவோம் போனு சீக்கிரம் முடிக்கணும் நாடகத்தை ஆமா ஏற்கனவே நம்பர் வாங்குற மிஸ் ஆகி போச்சு ஆமா அன்பே ஜூடே ஏண்டி ஏன் இப்படி முண்டமா வந்து நிக்கிற மேலகள எதுவும் துணி போய் சரி இருக்கட்டு வா நான் சொன்ன உடனே கோச்சு கோச்சுக்கிட்டு ஓடி சொல்லடி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனே காவலுக்கு போறோம் தெரியுமா தெரியுமே அப்பா என்ன சொல்லிட்டார் அப்பா வந்து வந்தாரா வர வர எனக்கு காவல் பிடிக்கலடி ஏண்டி ஏன் அப்படி சொல்ற எப்ப பாரு அப்பா அத செய்யாத இத செய்யாத அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம பொம்பளைய பிறந்து எப்ப தாண்டி செய்யிறது என்னது ஒரே ஒரு விஷயம் ஹரிதரணி என்னது உனக்கு ஹரிதரணி ஹரிதரணி இந்த மேடையில இருந்து உனக்கு சொல்றேன் என்ன உன்னை மட்டும் கவனமா புரிஞ்சுக்க சொல்லு எப்ப எதை செய்ய நினைக்கிறீ அத விக்காத விட்டாது செஞ்சு போடு என்ன இப்ப செய்யலன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இருபது வருஷம் போயிருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் செய்யறவங்களை பார்த்து நம்ம திண்ணில உட்காந்துக்கிட்டு உம்மூரை குடிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது பெருநாவல ஒரு பேருந்தமே நல்லா செஞ்சிருக்கலாமே வாய்ப்பை இழந்துட்டோமே அப்படின்னு அப்புறம்